ஜோலி முடிச்சு. ஸோ ஓகே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைசன் உப் கேமர். நான் அவங்க டைசன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா பிஜிஎம்ஐ சிறப்பான தரமான சம்பவங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த பேன் இஷ்யூ பற்றி பார்க்க போகிறோம் அண்ட் ஆல்சோ இன்னைக்கு கோனிசெக் ஃப்ரீயாக எடுக்கிறது இல்லைனா குறைஞ்ச யூஸுக்கு எப்படி கோனிசெக் எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கோனிசெக்கையும் ஸ்பின் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்க, வீடியோக்குள்ள போக முடியுமா இருக்காம டைசன் உப் கேமர் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பக்கத்துக்கு பெல் ஐக்கன் உடைய கிளிக் பண்ணிட்டு இருக்கேன். லெட்ஸ் இன்னைக்கு மார்னிங் பிஜிஎம்ஐ ஆப்பை ஓப்பன் பண்ணுறப்ப எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, ஆப் ஓப்பன் ஆகுமா ஆகாதான்னு சொல்லிட்டு. நல்ல வேலையாக ஓப்பன் ஆயிருச்சு. உள்ளுக்குள்ள வந்து பார்க்கும்போது கோனிசெக் கார் வந்து இருந்துச்சு, ஸ்பின்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. பழைய ஸ்கின்ஸ் அண்ட் புது ஸ்கின்ஸ் நிறையவே உள்ளுக்குள்ள வந்து இருக்குது. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் வருமா, 10,000 யூசிக்கு ஒரு டோக்கன் எடுக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸும் பண்ணியிருந்தோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு. ஸோ அதே மாதிரி ஈவெண்ட்டும் வந்துருச்சு. இதில் இருக்க எல்லா காரையும் கலெக்ட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் எடிஷன் கார் வந்து ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. ஒரு டோக்கன் கொடுத்தும் ஒரு கார் ஸ்கின் வந்து ரெடி பண்ணலாம், அந்த ஒரு டோக்கன் ஃப்ரீயாகவும் எடுக்கலாம். உங்களுக்கு டோர்னமெண்ட் ப்ளே பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா காட் ஆஃப் ரேவன் ஒயிட்டி அவங்களோட சேனல் ஃப்ரீ என்ட்ரி டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கோனிசெக்ஸ் கார் ஸ்கின்லாம் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அவங்களோட சேனல் 2K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணதுனால அதை செலிப்ரேட் பண்ற விதமா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை 6 மணியிலிருந்து அன்லிமிடெட் சோலோ ரூம் மேட்ச் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ் அண்ட் செகண்ட் பிளேஸ் வரவங்களுக்கு 340 யூசி இல்லைன்னா அதுக்கேற்ற கேஷ் பிரைஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் எவ்ரி சண்டே 100 ரிஜிஸ்டர் ஸ்லாட்ல இருந்து 1,000 ரூபீஸ்க்கான டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்றாரு. இதுக்கு அவரோட டிஸ்கார்ட்ல முன்கூட்டியே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கோம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஆல்ரெடி 15,000 ரூபீஸ்க்கான டோர்னமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டு இருக்கு, ஃப்ரீ என்ட்ரி தான், யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம். 400 ஸ்லாட்ஸ் இருக்கு. எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஃபைனலா 1,00,000 டோர்னமெண்ட் கூடிய சீக்கிரம் கண்டக்ட் பண்ண போறாங்க. இதுல இன்வைட்டட் டீம்ஸ் இ ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. இந்த டோர்னமெண்ட் எப்போ நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவரோட சேனல் லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க, அனௌன்ஸ் பண்ணுவாங்க. மெயினா அவரோட சேனல்ல கோனிசெக் கார் ஸ்கின்னும் கிவ் அவே போயிட்டு இருக்கு, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கங்க கைஸ். ஈவென்ட் செக்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீட் ட்ரிஃப்ட் லக்கி பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் எடுத்து வந்திருப்பாங்க. இந்த ஈவெண்ட் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகி அடுத்த மாசத்துக்கு அடுத்த மாசம், அதாவது 9வது மாசம் 9ஆம் தேதி தான் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஆல்ரெடி லாம்போர்கினி ஈவெண்ட்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 10,000 யூசி செலவு பண்ணீங்கன்னா ஒரு டோக்கன், 25,000 யூசிக்கு ஒரு டோக்கன், 35,000 யூசிக்கு ஒரு டோக்கன், 50,000 யூசிக்கு ஒரு டோக்கன் கிடைக்கும். ஸோ என்னோட ஆர்பி ஆக்டிவிட்டி பேக்ல நான் ஒரு பேக் மட்டும் தான் யூஸ் பண்ணிருப்பேன், ஏன்னா நான் போன ஈவெண்ட்லயே சொல்லியிருந்தேன் ஒரு பேக் மட்டும் போடுங்க, கொஞ்சம் மிஷின்ஸ் மட்டும் முடிச்சு வைங்க, ஈவெண்ட் வந்தா யூஸ்ஃபுல்லா இருக்கும், இதுல போட்ட காசை ரிட்டர்ன் எடுத்துக்கலாம், ஃப்ரீயாவே எடுக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ எனக்கு இதுல வந்து 4 பேக் வந்து ஃப்ரீயா இருக்கு. இந்த ராயல் பாஸ் எப்ப கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா 8வது மாசம் 19ஆம் தேதி தான் கம்ப்ளீட் ஆகுது. அந்த ஈவெண்ட் எப்போ முடியுது அப்படின்னா 9வது மாசம் 9ஆம் தேதி தான் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் சீசனில் வர ஆர்பி ஆக்டிவிட்டி பேக்கையும் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ உங்கள்கிட்ட ஒரு 2,000 யூசி இருந்துச்சுன்னா போட்டு சர்க்குலேட் பண்ணிங்கன்னா உங்களால் ஒரு டோக்கன் வந்து ஒரு 1,000 யூசி 2,000 யூசிக்கே வந்து ஒரு கார் ஸ்கின் வந்து எடுக்க முடியும். ஸோ இப்போ வந்து பேன் இஷ்யூ போயிட்டு இருக்கனால புதுசாக யூசி வாங்கி இதில் யூஸ் பண்ண வேணா, உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு 1,000 யூசி 2,000 யூசி இருக்குன்னா ஆர்பி ஆக்டிவிட்டி பேக்கில் சர்க்குலேட் பண்ண முடியும்னா எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி சர்க்குலேட் பண்ணுங்கள். இப்போ நான் 4,000 யூசிக்கு ஆர்பி ஆக்டிவிட்டி பேக் வந்து நான் வாங்க போகிறேன். நான் புது ஈவெண்ட்டில் வந்து எந்த ஒரு யூசியுமே நான் வந்து இன்னும் செலவு பண்ணல. ஸோ அதனால் எனக்கு 4,000 பார் சம்திங் அப்படின்னு சொல்லி காட்டணும். ஸோ இப்போ நம்ம ஆர்பி ஆக்டிவிட்டி பேக் வந்து பை பண்ணிடலாம். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு பை பண்ணுங்கள் கைஸ். நீங்கள் ஒருவேளை 1,000 யூசி வச்சுருந்தீங்க அப்படின்னா கடைசி பேக் வந்து பை பண்ணாமல் இருங்க, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து 4 யூசியை வந்து ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க கைஸ். நான் இது வரைக்கும் 50 ரீச் பண்ணவே இல்லை, இப்போ தான் நான் வந்து ஆர்பி 50 ரீச் பண்ணுறேன். ஏன்னா இந்த ஈவெண்ட்டுக்காகவே நான் வந்து ஆர்பி மிஷின்ஸ் முடிக்கல. நீங்கள் என்னோட கெரியர் ரிசல்ட்டை கூட போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸ்குவாடில் ஒரு மேட்ச் கூட நான் ஆடி இருக்க மாட்டேன், ஏன்னா ஆடினா மிஷின் முடிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் மிஷின் மட்டும், ஒரு பேக்குக்கான மிஷினை மட்டும் நான் கம்ப்ளீட் பண்ணி வச்சிருந்தேன். ஃபைனலி ராயல் பாஸ் ரிவார்டை நம்ம வந்து கலெக்ட் பண்ணிடலாம். ஸோ மேக்ஸ் பண்ணாமலே இருந்ததுக்கு இப்போ ஒரு நல்ல சம்பவம் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்குது, பிகாஸ் 4,000 யூசி. ஸோ அப்படி வந்து சும்மா இல்லை, ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி காட்டுறதுக்கு ஆர்பி ஆக்டிவிட்டி தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா போட்ட யூசி உள்ளுக்குள்ளே வந்துடும், திரும்பவும் நம்ம எடுத்துக்கலாம், ஸ்பெண்ட் பண்ண மாதிரி காமிச்சிட்டு திரும்ப எடுத்துக்கலாம். ஸோ அதனால் ஒரு பெஸ்ட்டான ஒரு இது. இப்போ ஈவெண்ட் செக்ஷனில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணதுக்கான ரிவார்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ போன மெட்டீரியல் ஈவெண்ட்டில் 6,000 யூசி கிட்ட வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணாம்பா. ஓகே நைஸ், இதை கலெக்ட் பண்ணிட்டு இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிடுவோம் நம்ம. இங்கே பாருங்கள் எனக்கு 4,000 பார் 10,000 அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ நெக்ஸ்ட் சீசன் வரப்போ 5,000 போட்டு நான் மேக்ஸ் பண்ணிடுவேன். ஆர்பி பர்ச்சேஸ் பண்ணுற 300 யூசி கூட வந்து நமக்கு கேல்குலேட் ஆகும், அதனால் ஒரு பெஸ்ட்டான இது. கார் ஸ்பின் கிரேட் ஓப்பனிங் பார்க்க போகிறோம். இந்த கிரேட் ஓப்பனிங்கோட ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் ரேவன் ப்ரோ தான். ஸோ இந்த கிரேட் ஓப்பன் மெயினாக எதுக்காக பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டோக்கன் எடுத்து வைக்கிறக்காக கிவ்வே பிளான் பண்ணியிருக்காருல, அந்த கிவ்வேக்காக டோக்கன் எடுத்து வைக்கிறக்காக தான் இந்த ஸ்பின் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிருக்காப்ல. 30,000 யூசி அவரோட அக்கௌண்ட்டில் இருக்குது, டைமே வேஸ்ட் பண்ணாமல் ஸ்பின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ எடுத்த உடனே 60 யூசி போட்டு கலெக்ட் பண்ணியிருக்காருங்க. ஓகே மறுபடியும் 1வது நம்பரில் தான் நின்றுருக்கு, கலெக்ட் பண்ணுவாரா ஸ்பின் பண்ணுவாரா? ஸோ அடுத்த 6 யூசி எத்தனாவதில் நிற்கிது, அடுத்ததான் 2வதுக்கு போயிருக்கு. ஓகே நைஸ், 180க்கான ஸ்பின்னு ஃபெயிலியரு ஃபஸ்ட்டு.
ஸோ அடுத்தது 180 யூசி. அடாடாடா, ஸோ அவரோட சேனல் லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட் கமெண்ட்ல இருக்கு கைஸ், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ உங்களுக்காக தான் ஸ்பின் பண்ணி அந்த டோக்கன் எடுத்து வைக்கிறாரு, ஸோ மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ 500 யூசிக்கான ஸ்பின்னு ஃபஸ்ட்டு ஃபெயிலியரு, ஸோ புட்டுக்கிட்டு போச்சு. ஸோ 30,000 இதுக்குள்ளே ஒரு டோக்கனாவது எடுக்க முடியுமா? ரெண்டாவது ஃபெயிலியரு. ஸோ அதுக்கடுத்து ஓகே, மூணாவதுல 3000 இருக்கு, அதுவும் மூணுக்கு தான் வந்து 3000 இருக்குது. ஓகே கமான் கமான், 1000 யூசிக்கான ஸ்பின் போட்டுக்கிட்டு இருக்காருங்க. ஓகே நைஸு, ப்ளஸ் ஒன் எல்லாத்துலேயுமே ப்ளஸ் ஒன்னாக தான் வந்து போகுது, ரெண்டு கிடைக்கிற மாதிரியே தெரியல. ஓகே 2500 யூசி, அடரடரா அப்பா யோமா சாமி, ரெண்டு போகுமா? ரெண்டு அடங்கொய்யால, 6 விழுந்துருச்சுங்க, 2 விழுந்தா 7வது கிடச்சிருக்கும். ஸோ 5800 யூசி ஒரு ஸ்பின் போச்சு, அடுத்து 5800 யூசி போச்சு, அடுத்து 5800 யூசி ஸ்பின் போட போகிறாரு. கமான் 7வதுல வந்து நின்றுருக்குது. இப்போ 7வதுக்கு மேலே ஸ்பின் பண்ணலாமா வேணாமா ரெண்டு டோக்கன் எடுக்கிறதுக்குன்னு சொல்லிவிட்டு யூசிலாம் டாப்அப் பண்ணிட்டாரு. ஸோ அப்புறம் என்ன நினச்சாருன்னு தெரியல, மறுபடியும் வந்து கலெக்ட் பண்ணிட்டாரு, எனக்கு வந்து ஒரு டோக்கனே போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய கார் ஸ்கின் வந்து இவர் வந்து வச்சுருக்காரு. ஸோ ஜஸ்ட்டு வந்து அந்த டோக்கனை எடுக்கிறதுக்காக மட்டும் இந்த ஸ்பின்னை வந்து போட்டிருக்காருங்க. ஒரு கார் ஸ்கின் வந்து எடுத்துட்டாரு, க்ரீன் கலர், ஒரு டோக்கனுக்கே வந்து எடுக்க முடியும். ஸோ இவரோட இன்வெண்ட்ரியில் போயிட்டு அந்த கார் ஸ்கின் ஆட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட்டு வந்து டோக்கன்ஸ் எடுத்து கிவ்வே பண்ணுறதுக்காக மட்டுமே இந்த ஸ்பின்னை வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்காப்லங்க. இங்கே பாருங்க, பட் ஆல்ரெடி கார் ஸ்கின் மெத்திக்கெலாம் வச்சுருக்காரு. இந்த லெஜெண்டரி ஸ்கின் எடுக்கணும்னு அவசியமே இல்லை, ப்ரோ கிவ்அவே இருக்குது, ஸ்பின் பண்ணி வச்சேன் அப்படின்னா எனக்கு வந்து டோக்கன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காப்புல. இங்கே பாருங்கள், 4 டோக்கன் அவரோட இன்வெர்ட்ரியில் இருக்குது. அவரோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு அந்த கிவ்அவே வந்து கிடைக்கும். பிஜிஎம்ஐயோட இப்போய ஸ்டேட், அதாவது லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிஜிஎம்ஐ ஆப் ஸ்டோர் அண்ட் ப்ளே ஸ்டோர்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. நேற்று நான் வீடியோ பண்ணுறப்ப ப்ளே ஸ்டோர்லேருந்து மட்டும்தான் ரிமூவ் பண்ணியிருந்தாங்க, அடுத்து ஒரு 1 hourலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆப் ஸ்டோரில் ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. சேம் திங் தான் வந்து ஃப்ரீ ஃபயருக்கும் வந்து நடந்துச்சு. இது வந்து நீங்கள் இப்போ கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அஃபீஷியல் நோட்டுமே இருக்காது, பட் ஆனால் எல்லா இடத்துலையுமே கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்ததுனால மட்டுமே இதை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வச்சுருப்பாங்க. அது கண்டிப்பாக உண்மை தான், ஒரு ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்லேருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்கன்னா அது கவர்மெண்ட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் அது பண்ணவே மாட்டாங்க. ரிமூவ் பண்ணதுக்கு என்னவா ரீசன் இருக்கும்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பப்ஜின்ற அப்ளிகேஷன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பேன் பண்ணாங்களே, ஸோ அதை வந்து இப்போ பிஜிஎம்ஐனு கொண்டு வந்திருக்காங்க. எந்த ஒரு சேஞ்சஸுமே பெரிய லெவலில் அவங்க வந்து பண்ணவே இல்லை, பேரும் ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் பண்ணிட்டு அப்படியே பப்ஜியை தான் கொடுத்துருக்காங்க. இன்ஃபர்மேஷன் தெஃப்ட் ஆகும், குழந்தைங்க வந்து பாதிப்படைவாங்க, அப்பா அம்மா காசு வந்து நிறைய செலவு பண்ணுவாங்க, இது நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் சேம் திங் சேம் ரீசனை தான் வந்து பிஜிஎம்ஐ ரிமூவ் பண்ணதுக்கும் ரீசனாக வந்து வச்சிருக்காங்க. பட் எதுவுமே இன்னும் அஃபீஷியலாக அவங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல. நிறைய இஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இன்னைக்கு வந்து ஒரு பிக் டே டுமாரோ அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுல நிறைய பேர் ட்வீட் பண்ணியிருந்தாங்க. டுமாரோன்றது இன்னைக்கு தான். ஸோ இந்தியன் கவர்மெண்ட்டோட ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை இன்னைக்கு வந்து போக போகுது. அந்த மீட்டிங்கில் வர முடிவை வச்சு தான் பிஜிஎம்ஐ வந்து வருமா இல்லை அப்படியே போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்து இப்படி பிஜிஎம்ஐ பேன் பண்ணால் இஸ்போர்ட்ஸ் கெரியரே வந்து லாஸ் ஆயிரும், நிறைய இஸ்போர்ட்ஸ் இப்போ தான் வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்கு, ஸோ அதை வந்து லாஸ் பண்ணிட வேணாம் அப்படின்ற மாதிரி நிறைய இஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் வந்து ட்வீட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி தெளிவான எக்ஸ்பிளனேஷன் நான் இன்னொரு வீடியோவில் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போதைக்கு இதுதான் அப்டேட்டு, என்ன அனௌன்ஸ்மெண்ட் வருதுன்னு பார்த்துட்டு சொல்லலாம். இப்போதைக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம கையில் எதுவுமே இல்லை, சீரியஸ் கண்டிஷன் ஆண்டவன் கையில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஆனால் ஒன்று கைஸ், சம்பவம் வந்து பெருசாக இருக்கும் அதில் வந்து டவுட்டே கிடையாது. யூசி இப்போதைக்கு டாப் அப் பண்ணாதீங்க, நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பிஜிஎம்ஐ இஷ்யூ பற்றின அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துட்டே இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம டைசன் கேம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி வரக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்துக்கு பெல் ஐக்கன் நம்ம கிளிக் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த வீடியோ பாருங்க, பை சீசன் கைஸ்.